ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான சிக்கன் டேஸ்ட்டில் சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவு தண்ணி வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொதிச்சோன்னே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சோயாவை அதில் சேர்த்துடலாம். சோயாவை சேர்த்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லாவே சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ 1/2 லெமனை அதில் நல்லா பிழிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக 1/2 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்குருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ்ஷாக கூட தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.